ரஷ்யவினுடைய ரோஸ்நெஃப்ட் ஒரு ப்ரடிக்ஷனை வெளியில் விட்டுருக்காங்க அந்த ப்ரொடிக்ஷனை கேட்ட உடனே சும்மா அள்ளு விட்டுருச்சு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சில நபர்களுக்கு சில நிறுவனங்களுக்கு சரிப்பா ரோஸ்னெஃப்ட் தான் அப்படி ஒரு ப்ரொடிக்ஷனை விட்டுருக்காங்கன்னு பார்த்தா யூகே வேற லெவலில் ஒரு சம்பவம் செஞ்சிருக்காங்களே உக்ரைன் வேற வேற லெவல்ல ஒரு சம்பவம் செஞ்சிருக்காங்களே அது என்ன அப்படிங்கிறத எல்லாத்தையும் இந்த ஒரு பதிவில் பார்க்க போறோம் பார்த்துடலாமா ரோஸ் நெஃப்டை பொறுத்த வரைக்கும் இல்லைப்பா இப்போதைக்கு பிரச்சனை எல்லாம் தான் அவங்க வங்கிகள் நிறைய திவால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே நம்முடைய காய்களை நகர்த்தலாம் கண்டிப்பாக அமெரிக்காவால் இனி கூடுதல் நாள் இங்கே உதவி செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அமெரிக்காவால் கூடுதல் நாள் உக்ரைனுக்கு உதவி செய்ய முடியாது அப்படிங்கிற இந்த ஒரு ப்ரெடிக்ஷனுக்கு இவங்க எப்படி வந்தாங்கன்னா இன்ட்ரஸ்ட் ரேட் இருக்கு அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது இன்ஃப்ளேஷனை குறைப்பதற்காக அவங்க இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்துறதுக்காக அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகப்படுத்துகிறாங்க இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகப்படுத்த அதிகப்படுத்த எஸ்பிபி பேங்க்கு வந்த மாதிரியான ஒரு கொலாப்ஸ் அங்கே இருக்கக்கூடிய நிறைய வங்கிகளுக்கு வரலாம் அப்படின்னு சொல்கிறது தான் ரோஸ் நெஃப்டினுடைய ப்ரடிக்ஷன் நடக்குமா நடக்காத அப்படிங்கிறதுலாம் அங்கே நிற்கட்டும் சீனாவுக்கு அமெரிக்காவை சார்ந்த அந்தோனி பிளிங்கன் அவர்கள் போயிருந்தாங்கல்ல ஸ்டேட் செக்ரட்டரி அவர் போனப்போ சிவப்பு கம்பள வரவேற்பு கூட அவருக்கு கொடுக்கல பாவ மனுஷன் பெருசாக எதிர்பார்த்து போயிருப்பார் சீனா கூட பேச்சுவார்த்தைலாம் நடந்து நேற்று நல்லபடியாக பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு இன்றைக்கி ஏதாவது ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தைவான் தனி நாடாக போகிறதற்கு நாங்கள் எந்த விதத்திலும் அனுமதி கொடுக்க மாட்டோம் ஏய் என்னையா தைவான் இவ்வளோ நாள் ஒரு தனி நாடு அப்படின்னு தானேப்பா சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ என்னையா திடீர்னு மாற்றி பேசுறீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் கிடையாது இல்லைப்பா அது சீனா கூட நாங்கள் கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்தணும் இப்போ ரொம்ப முக்கியமான தருணத்தில் நாங்கள் இரண்டு நாடுகளும் இருக்கோம் திடீர்னு தைவானுக்கு நான் சப்போர்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அவன் பாட்டுக்கு எகிரி அடிச்சான நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி ஓப்பனாக உண்மையை சொன்னால் கூட பரவாயில்லை பெரிய அளவில் அவங்க எதுவுமே சொல்லாமல் இப்போ கடைசி என்ன சொல்லியிருக்காங்கன்னா தைவான் இப்போ இருக்க மாதிரி அந்தஸ்துடன் அப்படியே இருந்துக்கிட்டோம் அவங்க தனி நாடா போறத அமெரிக்கா எக்காரணம் கொண்டும் ஓகே சொல்லாது அப்படிங்கிற ஒரு பெரிய குண்ட தூக்கி தைவான் தலையில போட்டாங்க தைவான் இன்னைக்கு ரொம்ப பெரிய அளவில் ட்விட்டரில் வைரலா இருக்கான்னு பாருங்களேன் நேராக ட்விட்டர் எடுத்து பார்த்து ட்ரெண்டிங் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தைவான் இருக்கும் ஏன்னா தைவானை பற்றி எல்லாராவது தான் பேசிகிட்டு இருக்காங்க ஐயோ அரசனை நம்பி புருஷனையும் கைவிட்டுட்டியப்பா அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் தைவானை பார்த்து உங்களுடைய டிஃபென்ஸை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க இனி வேற யாரையாவது கூட்டு சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஆறுதலாம் கொடுத்துட்ருக்காங்க ஆனால் அமெரிக்கா ஏன் திடீர்னு இந்த முடிவுகள் எடுத்தாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ரஷ்யா உக்ரைன் போர்லேயே இன்னும் ரஷ்யாவை வீழ்த்த முடியலை ஐம்பத்தி நாலு நாடுகள் இணைந்து ரஷ்யாவுக்கு எதிராக போர் புரிந்தும் ரஷ்யாவின்னுடைய எக்கனாமியாக இருக்கட்டும் ரஷ்யாவினுடைய

அப்படிங்கிற கணக்குக்கு வந்திருக்காங்களோ என்னமோ இல்ல நேராக அமெரிக்காக்கு வந்த பிறகு அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்ல வேற ஏதாவது மாற்றங்கள் வரலாம் பெரிய மாற்றங்கள் வந்தாலும் வரலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அடுத்ததா பிரான்ஸ் மற்றும் இத்தாலியை சார்ந்தவர்கள் தலைவர்கள் மேக்ரோன் அவர்களும் இத்தாலியுடைய பிரைம் மினிஸ்டரும் பேசிக்கொள்ள போகிறாங்க அப்படி பேசின பிறகு இந்த யுத்தத்தை பற்றி தான் பேச போகிறாங்க என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கலாம் ஏன்னா பிரான்ஸ் ஆல்ரெடி இந்த யுத்தத்திலிருந்து கொஞ்சம் அப்படியே விலகி வந்துட்டாங்க ரொம்ப தூரம் வந்துட்டாங்கன்னே தோணுது பல நாடுகள் கூட அதிகமாக பேசுறது கிடையாது யுத்தத்துக்கான நான் ஆயுதங்கள் தரேன் நான் பணத்தை தரேன்னு சொல்லி மேக்ரோன் அவர்கள் அதிகமாக சொல்றது கிடையாது ஸோ இது கூடவே இத்தாலியும் இப்போது சேரும்போது என்ன நடக்கும் இருக்கும் முதல் முறையாக இத்தாலியில் ஒரு ஆட்சி மாற்றம் நடைபெற்ற பிறகு பிரான்சும் இத்தாலியும் பேசிக்கொள்ள போகிறார்கள் அப்படிங்கிறதும் ரொம்ப மும்முரமா பார்க்கப்படுகிறது சரி இந்த நாட்டோவினுடைய ஒரு கூட்டமைப்பு நடக்க போகுதாமே சார் அந்த கூட்டமைப்புக்கு ஜெலன்ஸ்கி உக்ரைனுக்கு ஒரு அழைப்பு கொடுத்தலாமா சார் அப்படின்னு கேட்டா நோ நோ ஃபார்மல் இன்விடேஷன் அப்படின்னு சொல்லி கொட்டை எழுத்துல போட்டிருக்காங்க இன்னைக்கு அப்படின்னா நேட்டோ கூட உங்களை நாங்கள் சேர்த்துருவோம் நேட்டோ உங்கள் கூட நிற்கும் நேட்டோ கூட்டமைப்பில் நீங்கள் பங்கு பெறலாம் அப்படி இப்படின்னு சொல்லி நீங்கள் உக்ரைனுக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கை கொடுத்தீங்களே அது எல்லாமே கனவு தான் நாட்டோ அந்த ஒரு கூட்டமைப்பில் இப்போதைக்கு அவர் கூட்டணி ஒரு சின்ன ஒரு மீட்டிங்கை போட போகிறாங்க அந்த மீட்டிங் கூட அஃபிஷியலாக நாங்கள் இன்விடேஷன் கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க ஏன் ஃபின்லாண்டை சேர்த்திங்களே ரொம்ப ஸ்பீடாக சேர்த்திங்களே அப்படின்னு கேட்டால் இல்லை அது வேற இது வேற அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க ஆனால் இன்றைக்கி பல நபர்களும் அவங்களுடைய ஆர்டிக்கலை எழுதி தள்ளிட்டு இருக்காங்க நிறைய சைட்ஸில் நம்ம பார்த்துட்டு அவங்களாம் என்ன எழுதியிருக்காங்கன்னா நாட்டோவில் இருக்கக்கூடிய இப்போது இப்போ கொஞ்சம் நாடுகள் இருக்காங்கள்ல அந்த நாடுகளை விட அதிகமான ஒரு ப்ரையாரிட்டி நீங்கள் வேணால் உக்ரைனுக்கு கொடுக்கலாம் உக்ரைனுக்கு தான் நேட்டோவில் சேருவதற்கான அனைத்து தகுதிகளும் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க அப்படிப்பட்ட நேட்டோவில் உக்ரைனுக்கு இப்போது இடம் கிடையாதா அப்படின்னா உக்ரைன் என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது தான் கேள்வி ஸோ உக்ரைனை பொறுத்த வரைக்கும் இப்போ கவுண்டர் ஒஃபென்சிவ் கொடுத்துட்ருக்காங்க அதில் கவுண்டருக்கு ஒஃபென்சிவ் இல்லை ஒஃபென்சிவ் இருந்தால் கவுண்டர் கிடையாது சோ கவுண்டர் அப்படிங்கிறத கொஞ்சம் நாட்களுக்கு பாஸ் பண்ணி வைக்கலாம் நிறுத்தி வைக்கலாம் ஒரு வாரத்துக்கு நிறுத்தி வைக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க ஒரு வாரம் நிறுத்தி வைத்து அடுத்ததான் என்ன செய்ய போறாங்க அவங்களுடைய டாக்டிக்ஸ் எல்லாமே ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்ல இருக்கான் அதெல்லாம் கொஞ்சம் சரிப்படுத்திட்டு அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாமே மாற்றி விட்டு அடுத்ததாக கவுண்டர் ஒஃபென்சிவை ப்ரொவைட் பண்ணலாம் இல்லாட்டி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா இதே உக்ரைன் ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கும் போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்போ அந்த பீஸ் அக்ரிமெண்ட் இல்லாட்டி நம்ம ஒரு வாரத்துக்கு மனிதர்களை வெளியேற்றக்கூடிய ஹியூமன் காரிடோர் அப்படிங்கிறதெல்லாம் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது உக்ரைன் சொல்லுவாங்க வேண்டாம் வேண்டாம் ஒரு நாள் போர் நின்னால் கூட ரஷ்யா என்ன செஞ்சிடும் அவங்களுடைய வெப்பன்ஸை வாங்கிட்டு வந்து ரீக்ரூப் பண்ணிடுவாங்க அதனால் போர் நிறுத்தமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இன்றைக்கி அதே உக்ரைன் இல்லைப்பா அவர் வழி கிடையாது எங்ககிட்ட ஆயுதங்களும் இல்லை எங்ககிட்ட சரியான டாக்டிக்ஸ் இல்லை எங்ககிட்ட சரியான விமான சக்தி கிடையாது அதனால நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இதை ஒரு வாரத்துக்கு தள்ளி வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் இந்த மிடில் ஆஃப் கவுண்டர் ஆஃபென்ஸும் இருக்கீங்க அட நீ வேறு இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணலையா நாங்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் உக்ரைனுடைய நிலைமை இருக்குது உக்ரைன் இந்த பதினஞ்சு நாட்களாக என்ன செய்தது அப்படிங்கிற கேள்விக்கு இன்னைக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எட்டு செட்டில்மெண்ட்டை நாங்கள் பிடிச்செடுத்திருக்கோம் இந்த எட்டு செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது ரஷ்யாவின் கையில் இருந்தது அப்படிங்கிறதும் ஒஃபிஷியலாக இன்னைக்கு உக்ரைனுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வெளியே அறிவிப்பு கண்டிப்பா சொல்லுங்க இந்த எட்டு செட்டில்மெண்ட் அப்படிங்கிறதும் ஒரு நாலஞ்சு பில்டிங் இருக்கக்கூடிய ஒரு இடத்த ஒரு செட்டில்மெண்ட்னு சொல்லிடுறாங்க ஒரு வில்லேஜ் அப்படிங்கிறது எல்லாம் வேண்டாம் அதெல்லாம் மறந்துருங்க செட்டில்மெண்ட் அப்படின்னா ஒரு பில்டிங் இருந்தால் போதும் அங்க ரெண்டு ரஷ்ய ராணுவ வீரர்கள் இருந்தால் அவங்கள ஓட்டி விட்டுட்டு அங்க உட்காந்துருந்தாங்க அது ஒரு செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு இப்படி எட்ட எட்டு செட்டில்மெண்ட்டை மட்டும் தான்ப்பா நாங்கள் பிடிச்சிருக்கோம் பெருசாக எங்களுக்கு வெற்றி இல்லவே இல்லை அப்படின்னே சொல்லிருக்காங்க உக்ரைனுடைய மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் சார் இந்த கவுண்டர் ஒஃபென்சிவ் தொடங்கின ரெண்டாவது நாள்ல வந்து நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி மேற்குலக நாடுகள் பெருசாக பரப்புரை செஞ்சாங்க தமிழ் பட்சம் பேசுறது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களே சார் அதெல்லாம் என்னாச்சு ஐயோ உண்மை வேறையா எங்க கிட்ட கவுண்டர் ஒஃபென்சிவ்க்கான வெப்பன்ஸ் எதுவுமே அதிகமா இல்லை இன்னைக்கு யூகேனுடைய பிரைம் மினிஸ்டர் ரிஷி சுனாக் அவர்கள் கூட ஜெலன்ஸ்கி அவர்கள் பேசுறாரு போன் கால் வழியாக பேசுறாரு அவரே சொல்லியிருக்காருங்க அப்படி பேசும்போது எங்களுக்கு மேற்குலக நாடுகளுடைய சப்போர்ட் இன்னும் வேணும் ஆயுதமே இல்லை லேட்டஸ்ட் ஆயுதங்கள் எதுவுமே கிடையாது அவன் எப்படி எப்படியோ அடிக்கிறான் திருப்பி திருப்பி அடிக்கிறான் எங்களால முன்னாடியே போக முடியல சீக்கிரமா நிறைய படைகளும் நிறைய ஆயுதங்களும் வந்தால் மட்டும்தான் எங்களால் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி அப்படின்னா ரஷ்யா ஸ்ட்ராட்டஜி ஏதாவது மாற்றிருக்காங்கள அப்படின்னு பார்த்தா ரஷ்யா இப்போ என்ன தெரியுமா செய்கிறாங்க ட்ரோன் அட்டாக் நடத்துறாங்க ஓகே திடீர்னு பார்த்தா ஹெலிகாப்டர் அட்டாக் நடத்துகிறாங்க ஓகே ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாமே பக்காவா ரெடி பண்ணிட்டாங்க சாஃப்ட்வேர்ஸ் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிட்டாங்க ஸோ அவங்க எல்லாத்தையுமே தரமாக செஞ்ச பிறகு வேறு விதமான ஸ்ட்ராட்டஜியை ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க நிறைய ஒரு நாலு டன் வெடிப்பொருளை ஒரு ட்ரக்கில் ஒரு பீரங்கி எல்லாம் வச்சுட்டு அது கூடவே ஒரு அஞ்சு எஃப்எஸ்பி நூறு அந்த குண்டுகள் எல்லாமே பொருத்தி வச்சுட்டு அப்படியே ஓட்டிகிட்டு போய் கொஞ்சம் தூரம் எனிமி இருக்கக்கூடிய இடம் வந்தோன்ன அப்படியே ட்ரைவர் கீழே விழுந்துடுறாரு அந்த வாகனம் மட்டும் போயிட்டே இருக்குது ரிமோட் வழியாக அதை வெடிக்க வைக்கிறாங்க இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிலாம் நம்ம தமிழ் படத்தில் பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா அந்த தமிழ் படத்தில் பார்த்த அதே ஸ்ட்ராட்டஜியை இப்போ ரஷ்யா ஃபாலோ பண்ணுது அப்படிங்கிற தகவலும் வெளியாக இருக்கிறது என்னையா சொல்ற வந்து வந்து இப்படி ஆயிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி உக்ரைனுடைய மிக முக்கியமான ஒரு ராணுவ ஜெனரல் உக்ரைன் நாட்டுக்குள்ளேயே இல்லை அவர் வெளிநாடுகளில் இருக்கார் வேணால் நீங்கள் கால் பண்ணி பாருங்கள் என்ன வேறு லாங்குவேஜில் கால் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள் சொன்னாங்க ஸோ அதே மாதிரி உக்ரைனுடைய ஸ்பை இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்ஸினுடைய மிக முக்கியமான நபர்கள் எல்லாருமே வெளிநாடுக்கு தப்பிச்சு போயிட்டாங்க இப்போ எல்லா விதமான முடிவுகளும் வெளிநாடுகளும் தான் வந்துட்டே இருக்கு தவிர வேற எதுலேருந்துமே வரலப்பா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அது இல்லாமல் இன்னும் சில நபர்கள் உக்ரைனை விட்டு எப்படியாவது போய்விட வேண்டும் அப்படின்னு சொல்லி பல நாடுகள்கிட்ட கேட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது சரிப்பா ரஷ்யாவினுடைய ஸ்பை சீஃப் என்னதான் சொல்றாரு நியூக்ளியர் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது உக்ரைனில் இருக்கு அதை கொஞ்சம் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க சார் இந்த நியூக்ளியர் ஆக்டிவிட்டினா அவங்களும் ஏதாவது அணு ஆயுதங்கள் அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு ஜாப்ரோசிஷா அணுமின் நிலையத்தை பேஸ் பண்ணியே அங்கே ஒரு சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு எனவே ஐநா சபை இதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவினுடைய ஸ்பை சீஃப் அவர்கள் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார் சரி அப்போ ரஷ்யா ஆப்பிரிக்கா அந்த பீஸ் பிளான் என்னாச்சு அது எதுவுமே நடக்கல எம்டி ஹேண்டா ரஷ்யா என்ன சொல்லிட்டாங்க ஆப்பிரிக்காவினுடைய தலைவர்கள் திரும்பிட்டாங்க அப்படிங்கறத ஒபியலா ஆனா இது இனிஷியல் ரவுண்ட் தான்

அப்படிங்கிற கேள்விக்கு அதே அந்தோனி பிளிங்கன் அவர்கள் இன்னைக்கு ஒரு கருத்தை சொல்லியிருக்கார் என்ன கருத்துன்னா எங்ககிட்ட மறுபடியும் சீனா அஷ்யூர் பண்ணியிருக்காங்க நாங்கள் எக்காரணம் கொண்டும் ரஷ்யாவுக்கு ஆயுதங்களை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சத்தியமா கற்பூரத்தில் அடிச்சு சத்தியம் பண்ணியிருக்காங்கயா அதனால நம்பலாம் அப்படின்னு சொல்லி ஊர்வாயை மூட ட்ரை பண்ணுறாங்க சீனாவை எப்படியாவது உதவி செய்யாமல் இருப்பதற்கு தடுக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது ஸோ ஓவராலா ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனுடைய கவுண்டர் ஒஃபென்சிவ்க்கு பாஸ் அப்படிங்கிறது நடக்க போகுது யூகே இப்போ மறுபடியும் கொஞ்சம் பொருளாதார தடைக்கு ரஷ்யாவினுடைய பொருளாதார தடையில் அடுத்ததாக ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் சில அப்டேட்ஸ் அப்படிங்கிறதுக்கு அதை இன்னொரு காணொலியில் பார்த்துடலாம் நிறைய முக்கியமான தகவல்கள் குறிப்பாக ரஷ்யா உக்ரைன் போரில் இது ரொம்ப ஒரு இன்டர்வல் பிளாக் மாதிரி எப்படி நடக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்த அப்டேட்ஸில் பார்க்கலாம் ஸோ இந்த ஒரு காணொளி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே அவர் ஏற்கப்படின்றன எல்லோரும் வியூகத்தில் தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்